பாதி மதிவாழ் முடியாரை பயில் பூசணையின் பணிபுரிவார். பாதி இரவில் இங்கு அணைந்ததென்னோ இல்லையா? நைட்டில் அவருக்கு என்ன வேலை இங்கே? அவங்களே அர்ச்சாமல் எட்டரைக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறவங்க அவங்க. ஆமாம் தானேங்க, அர்ச்சாமல் எட்டரைக்கு திருவாரூர்ல எத்தனை மணிக்கு? எட்டரைக்கு. எட்டரைக்குன்னா ஒம்பது மணிக்கு மேலே குறுக்கலை பார்க்க முடியாது கோயிலில். அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு பிறகு நிறைய வேலைகள் இருக்கலாம், அதனால் போவாங்கன்னு வச்சுக்கோம் இல்லையா. அவங்க அத்துதாமத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே கிடையாது. எந்த விதத்துலையும் பொருத்தமில்லாத ஒரு விஷயம். நிச்சயமாக ஏதோ அனாச்சாரம் அல்லது வேறு ஏதோ செய்யக்கூடாது கேட்கக்கூடாது தகவல் ஏதோ ஒன்று தெரியலையே. கோயிலில் எந்த பிரச்சனையா மின்னேட்டில் வந்து கூப்பிட்றாங்களே என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லையா. ஏன்னா இவர் இவங்க இருக்கிற கவலையே வேறு. அவர் சொல்லி அனுப்பிச்ச ஆலையும் விரட்டி விட்டாச்சு வேணான்னு. இப்போ குருக்கள் வந்து கூப்பிட்றாருன்னு சீமா கோயில் சம்மந்தமான விவகாரம் தான் ஏதாச்சும் இருக்கும். இதை நகைக்கு காண போயிருக்குமா, சில கடத்தில் அது நடந்திருக்குமா அந்த நேரத்தில்? இப்போ வந்து குருக்கள் கூப்பிட்றாருன்னா நம்ம இவங்களும் கோயில் ஸ்டாஃப் தானே, அருணாச்சியாரும் கோயில் ஸ்டாஃப் தான், அவரும் கோயில் ஸ்டாஃபு. இப்போ கோயில் ஸ்டாஃப் வீட்டுக்கு கோயில் ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டு அவர்களும் நினச்சிருப்பாங்க, அம்மா அப்போ ஏதோ கோயில் ஏதோ சம்திங் போல் இருக்கு, ஏதோ அர்ஜென்ட் போல் இருக்கு, அதனால தான் வந்து கூப்பிட்றாரு போல் இருக்கு. நான் அம்மா நினச்சிருக்காங்க, அப்படி தான் நினைக்க முடியுங்க. வேறு என்ன நினைக்குவாங்க அவங்களுடைய அந்த இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படி தான் நினைக்க முடியும். இவருடைய அதுவும் தலைமை குருக்கள் வேற, ஒரு சாதாரண யார்ட்டு பேசவே மாட்டார். இப்போ அவர் திண்ணர் கொடுத்து கிண்ணர் கேட்டால் கூட அப்படி தூக்கி போடுவார், குங்குமம் விட்டால் அப்படி தூக்கி போடுவார். அவ்வளோதான், யாரையும் பார்த்து பேச மாட்டார், பூ கொடுக்க மாட்டார், சிரிக்க மாட்டார். அவர் வந்து நம்ம வீட்டுக்காக தட்டுறாருன்னா எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எதுவும் நினப்பு மனசுக்குள்ளே வருது, சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. யோசிச்சிட்டே போகிறாங்க. பாதி இரவில் இங்கு அணைந்ததென்னோ யாரவர்? பாதி மதிவாழ் முடியாரை பயில் பூசணையின் பணிபுரிவார். கோயில் ஸ்டாஃப்ங்கிறார், பணிபுரிவார்னு யார் அப்படியா? அதனால் பணிபுரிவார். பாதி இரவில் இங்கு அணைந்ததென்னோ என்று பயம் எய்தி. தெரியுதா ஏன் பயம் எய்துனாங்கன்னு? நிச்சயமாக அவங்க நினைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? கோயிலில் ஏதோ நடந்துச்சு போல் இருக்கு, என்ன மிட் நைட்டில் என்னென்னு தெரியும், வேணா சேவரையை குச்சிட்டானோ, பூட்டக்கட்டை எவனா திறந்துட்டானோ, நகையை எவனா தூக்கிட்டு போயிட்டானா, கணக்கில் ஏதாச்சும் எது குறையுதோ, நம்ம ஏதாச்சும் நடனம் ஆடினதில் ஏதோ குற்றம் தெரியாது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா, என்னென்னமோ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பயம் எய்தி பாதி உமையால் திருவடிவில் பரமராவது அறியாதே. பாதி வடிவத்தில் இருக்கக்கூடியவர், அம்பாளுடைய பாதியில் இருக்கக்கூடியவராகிய சாமி தான் வந்திருக்காருன்னு அறியாம, பாதி மதி வாழ் முதலாரும் வாழ்னா ஒளி, பாதி மதினா பிறை போல இருக்கக்கூடிய நெற்றி, முதல் நெற்றியவுடைய அம்மா, பதைத்து வந்து கடை திறந்தார். வேகமாக ஓடி வந்து கதை திறந்து பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, என்னாச்சு தெரியல, என்னாச்சு ஐயா, என்னாச்சுங்க ஏயா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஒரு பயத்தோடு வந்து கேட்க போகிறாங்க. மன்னம் உரிமை வன் தொண்டர் வாயில் தூதர் வாயில் இடை முன் நின்றாரை கண்டு இறைஞ்சி வந்திருக்கிற சாமின்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ குருக்கள் வந்து நிற்கிறாருன்னு தெரிஞ்சு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. குருக்களை பார்த்தா என்ன பண்ணணும்? முதல்ல கும்பிடணும், வணங்கணும். ஏன் சாமியை தொட்டு பூசிக்கக்கூடிய உரிமை உடையவர்கள் இல்லையா, முப்போதும் திருமையாணி திண்டுவார் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அதனால் அவர்களை வணங்கணும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, முக்கியமாக வணங்கி ஆகணும். முக்கியமாக ஏதோ அவசரத்தில் வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வணங்கி தான் கேட்டாக வேண்டும். மன்னம் உரிமை வன் தொண்டர் வாயில், வாயில்னா அந்த இடத்துல காரணம், அவருடைய காரணமாக வந்த தூதர் வாயில் எடை முன்னின்றாரே கண்டறிஞ்சி வந்து நிற்கிற ஒரு சாமியா, சாமி தான், ஆனால் இவங்களுக்கு சாமியாக தெரியல, யாரை போல தெரிஞ்சிட்டு இருக்கிறார் இப்போ, அவரு குருக்கள் போல நின்றுட்டுருக்கார். முழுதும் உறங்கும் பொழுதின் கண் என்னை ஆளும் பெருமான். பெருமானே, என்னை ஆளுடைய பெருமானாரே, சாமியை தொட்டு பூசிக்கிற நீங்கள் எங்கள் வீட்டு வாசலுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு கேட்குறாங்க அவங்க. அப்போ எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க அவர் மேலே அவங்க. அப்போது முழுதும் உறங்கும் பொழுதின் கண் என்னை ஆளும் பெருமான் இங்கு எய்தி அருளினார் என்ன மின்னு மணி நூல் அணிமார்பீர், மின்னு மணி நூல் அணிமார்பீர். அந்தனர்களை சிரேஷ்டரே, பொருட்களையா, உங்களுக்கு என்ன வேணும், வேண்டிட்டு என் ஏன் இத்தனை மணிக்கு வந்திருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா, அர்ஜென்டான நியூஸா, ஏதாச்சும் விஷயமா, என்ன பயந்துட்டு கேட்குறாங்க அப்படி. எய்த வேண்டிட்டு என்றார் கேட்டவுடனே, இப்போதான் நம்ம ஆள் பேசுகிறார், என்ன பேசினார், ஒரு உள்ளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு தான் பேசுகிறார் எல்லாத்திங்கிறதுனால, கறந்த கறந்தனர் கங்கை நீர் கரந்த வேணி கரந்தவர் அருளி செய்வார். இப்போ கங்கையை ஏற்கனவே முடிவில் மறைச்சு வச்சிருக்கார், இப்போ அந்த முடியையும் மறைச்சிட்டு வந்திருக்கார் இல்லையா. அது சொன்னார், கடுத்து ஒரு கங்கை தானே கமல் சடை என்று ஆடாமல் தடுத்தவர் எம்பெருமானார் தாமினிதா உரையும் இடம் அப்படின்னார்.
கங்கை வேணி கடந்தார் கறந்தார். கங்கைய சடைக்குள்ள மறைச்சு வச்சவர் இப்ப அந்த சடையும் மறைச்சிட்டு வந்திருக்கார். எப்படி வந்தார்? குர்கலா வந்தார். அதனால கங்கை நீர் கறந்த வேணி கறந்தவர் அருளி செய்வார் பேச ஆரம்பிக்கிறார். குர்கல் வந்திருக்கார் இல்லையா, திருட்டு குர்கல். அந்த குர்கல் பேசுறார், எல்லாம் பேசுறார். நங்கை, நங்கை, நான் ஒன்று உன்ட்ட கேட்பேன், அது நீ எனக்கு செஞ்சு தரணும்னு சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறார். அம்மாவுக்கு புரிஞ்சிட்டு, ஓஹோ இவர் கர்ச்சாவை முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஆளை பார்த்துருப்பார் போல் இருக்கு. இதை கேட்ட கேள்வியிலேயே அங்கே இருக்குல்ல. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சத்தியம் எங்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், சில பேர் காரியவாதியாக நம்மகிட்ட பேசுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நான் உனக்கு கேட்பேன் என்னை செய்வன் சத்தியம் பண்ணுனாக்க என்னன்னு சொல்லாமல் நான் எப்படி சத்தியம் பண்ண முடியும், நீ சொல்லு முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லிடுவோம். ரொம்ப நல்லவங்க ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்கு எதாக இருந்தால் நம்ம செய்வோம்னா எதுன்னு கேட்காமலே சத்தியம் பண்ணிட்டு தான் அடுத்து என்னன்னு கேட்போம் இல்லையா. இப்போ உள்ளபடியே குருக்கள் அப்படிப்பட்டவர் தான் இல்லையா, வந்திருக்காரு குருக்கள். கேட்டவுடனே என்னன்னு கேட்காமலே அம்மா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு மரியாதை உடையவர் தான். ஆனால் இப்போ வந்திருக்கிற டேட்டு என்னவோ முக்கியமான ஒரு டேட்டு, ஏன்னா அவர் வந்த பாதையில் ஒரு முக்கியமான பெர்சனாலிட்டி இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு அவர் வந்திருக்க கூடுவோம்னு ஒரு செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அம்மா எல்லாத்தையும் யோசிச்சிட்டாங்க இப்போ எல்லாத்தையும் இல்லையா, உஷார் உஷார் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்திருக்கிற வேலையை அர்த்தஜாமம் முடிஞ்சு மிட் நைட்டில் பெய்யும் உறங்கும் வேலைன்றார். அப்பா நங்கை நீ மாறாது செய்யின் நான் வந்தது உரைப்பது சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணும்போது நான் கேட்குற செஞ்சு தருவேன் சத்தியம் பண்ணால் நான் என்னென்னு சொல்லேன் அப்படின்னார். பண்ணாம உஷார் ஆகிட்டாங்க, கேட்டாங்க சொன்னாங்க, என்ன நங்கை நீ மாறாது செய்யின் நான் வந்தது உரைப்பது என்ன அங்கையல் விழியினாரோ. ஏன் அங்கையில் விழிய நடந்த இடத்துல கண்ணெல்லாம் விரித்து பார்க்குறாங்க, இப்போ தான் யோசித்து பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு? இப்போது நம்ம நினச்சது என்னமோ கோயிலில் ஏதோ அனாச்சாரம் நடந்து வச்சு போட்டிருக்கு, ஏதோ அதை திட்டம் பண்ணிட்டானா நடந்து இல்லையா அப்படி இப்படி யோசிக்கிட்டு ஏதோ அஃபீஷியல் விஷயமா வருவார் நினச்சாங்க. இவர் ஏன் அப்படி பண்ணுறார் நமக்கு ஏதோ தானே யோசிப்பார். அடுத்து இன்னும் வேறு மாதிரி யோசிக்கிறேன், ஒரு வேளை கோயில் இவரை தப்பு பண்ணியிருப்பாரோ நாம் அதை பொய் சாட்சி சொல்லணும்னு கேட்குறாரா அப்படி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குப்பா இல்லையா. ஏன்னா கேட்குற விஷயம் அப்படிப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போ நான் சொல்கிறத நீ மறுக்காமல் செஞ்சின்னா நான் வேணால் வந்ததை சொல்கிறேன் அப்படின்னாரு இல்லையா. இப்போ நம்ம உஷார் ஆகிட்டாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று சுந்தரருடைய ஆளாக வந்திருக்கலாம், ரெண்டாவது கோயிலில் ஏதாவது ஒரு பண்ணி வச்சுட்டு அதுக்கு இவங்க சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கேட்க வந்திருக்காரு. வந்த வேலை அப்படி அழகாலமான வேலை, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா அதனை நீர் அருளி செய்தால் இங்கு எனக்கு இசையும் ஆகில் இசையலாம் என்று சொல்லி. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அது எனக்கு முடிஞ்சதுன்னா செய்யலாமா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. அதனால் இங்கு எனக்கு இசையும் ஆகில் இசையலாம் என்று சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே எண்ணிணைந்து அணைந்தது என்பால் இன்னதென்று அருளி செய்தால் பின்னையது இயலும் ஆகில் ஆம் என பிரானார்தாமோ. முதல்ல சொன்னார், இதுவரைக்கும் அம்மா என்ன நினச்சிட்ருக்காங்க, இது அஃபீஷியல் மேட்ரு போல் இருக்கு, அது சம்மந்தமாக தான் இவர் ஊழல் பண்ணுறாருன்னு தெரியல, சாவிய வீரர் தொலைச்சிருப்பாரோ கோயில் சாவியை தொலைச்சிட்டாருன்னு தெரியல, என்னத்துக்கு வந்து இப்படி வசிட்டு இருக்கார். இன்னை வரைக்கும் அவங்க சுந்தரமூர் சாமி பற்றி நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்திருக்கிறாள் அப்பேற்பட்ட உயர்வானால், ஏன்னா குருக்கள் இவர், இவராக போய் அவருக்காக பறிஞ்சு பேச வர போகிறாரு, வரமாட்டேன். ஏன்னா உயர்ந்தால் உயர்ந்த விஷயத்து தான் வர முடியும். இப்போ லோக்கல் கைக்கு வந்தாங்கனாக்க அவங்க பேசுனாங்க போனாங்க வந்தாங்க அதுமாரி விஷயத்து பேசலாம். இவர் அப்படிப்பட்ட விஷயத்தில் வர போகிறது இல்லைன்னு அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்குமே என்ன நினைக்கிறாங்கப்பா, ஏதோ அஃபீஷியல் மேட்டர் போல் இருக்கு கோயில் விஷயம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்னிணைந்து அணைந்தது என்பால் என்ன நினச்சி என் பக்கத்தில் வந்தீங்களோ இன்னது என்று அருளி செய்தால் பின்னையது இயலுமாகலாம் என்னால் முடியும்னு நான் செய்கிறேன்னு நாங்கள் அம்மா. இது ரொம்ப முக்கியமான சத்தியம் பண்ணும்போது கேட்டு தான் அதான் கொடுக்கணும் எப்பொழுதுமே, இது தெரியாமல் கொடுத்தோம்னா தான் தசரத்தை மாட்டிக்கிட்டான் இல்லையா. மூணு வரத்தை வாங்கிக்கோன்ட்டான் எடுத்தோடனே. அவள் உடனே கேட்டா என்னது, ராமன் காட்டுக்கு போகணும் பரதம் நாட்டை ஆளணும்ன்ட்டான் ஒரே வார்த்தையை முடிஞ்சு போச்சு. அதுமாரி மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போவே அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, முடிஞ்சால் செய்கிறேன் என்னால் முடிஞ்சதுன்னா செய்கிறேன், ஏன்னா முடியாத செய்கிறேன்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் எப்படி செய்கிறதுப்போம், சரி ஒத்துக்கிறேன் அடுத்தவங்களாக செய்யலாம், முடியாது எப்படி செய்கிறது முடியாது. அதனால் பின்னையது இயலுமாகில் ஆ
தாம் ஜன பிரானார் தாமோ. அந்த குருக்கள் இருக்காரே, அந்த வந்திருக்க குருக்கள் பொறுமையாக அப்போ தான் ஆரம்பிக்கிறார் பேச. என்ன சொல்கிறார்? மின்னடை மடவாய் பறவை நம்பி வர இங்கு வேண்டும், நம்பி இங்கு வர வேண்டும். வரலாற்று எப்படி இருக்கும் போ? ஏயா நான் எல்லாம் நிலச்சிக்கிட்டு உன்னை எப்பேற்பட்ட இடம் கொடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கோயிலில் பூசை பண்ணுற ஆள், சாமியை தொட்டு பூசிக்கிறீங்க நீங்கள், அதுவும் அத்துஜாமத்தில் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, காசு பிரச்சனையா, ஏதாவது திருட்டு நடந்துருச்சா, கோயிலில் சாவிக்கு தொலைஞ்சு போச்சா, ஏதாவது நகை தொலைஞ்சு போச்சோ, இல்லை வேறு ஏதாவது குற்றமோ, என்னாச்சுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியாமல் நான் இவ்வளோ தானே கஷ்டப்பட்டிருந்தா, நீங்கள் கேட்குற சரியான விஷயமா? உங்களுக்கு இது அழகா? எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஆளா நீங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க மின்னடை மடவாய் நம்பி இங்கு வர வேண்டும் என்ன நன்றுதலாரும் சால நன்று நம் பெருமை. என்ன நல்லா இருக்கியா அவன் பெருமை அப்படின்னு சால நன்று நம் பெருமை என்பா. ரொம்ப அற்புதம், சூப்பர். அந்த குருக்களை பார்த்து இப்போ சாமி குருக்களுக்கு எல்லாம் பேராக கொடுத்துருக்காரு பாருங்க. அப்பா அவர் எப்போலாம் சாமியை கூப்பிட்டு காலாஞ்சி வலிக்க வச்சு குளிச்சு விட்டு பூசை பண்ணி கோயிலேயே உட்காந்துருந்து இல்லையா, குருக்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. காலைல உள்ளே வந்தாங்கன்னா 5 மணிக்கு கோயில் திறக்கணும், நமக்கு 5 மணி ஏந்திரிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க 5 மணிக்கு கோயில் திறக்கணும், அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு ஏந்திரிக்கணும். ஏந்திரிச்சு அவங்களுடைய ஆன்மார்த்த பூஜையை முடித்து கோயிலுக்கு வந்து காலைல உடனே சாமிக்கு திருமஞ்சனம் கட்டி என்னென்ன பண்ணணுமோ அபிஷேகம் பண்ண வேணும், அர்ச்சனை வந்து காலையில் பள்ளி அடிச்சு பண்ணணும், அப்புறம் அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் திரும்பி பூஜை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இப்போ இடையில அவங்களுக்கு பசிக்குது, ஒரு காபி குடிக்கணும் போல இருக்குது, ஒரு தலையை சுற்றுது, உட்காரணும் போல இருக்குது, இதெல்லாம் அவங்க என்றைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்த்துருப்போமா? குருக்கள்லாம் அதெல்லாம் உண்டுன்னு நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம போனால் சட்டில் வாங்குறாங்க சொல்லிட்டு முடிச்சுட்டு காசை நம்ம போட்டோமா போடாமல் அதை 90 வாங்கினோமா அந்த முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இந்த ஐரங்கள்லாம் எல்லாம் சம்பாதிக்கிறானவங்க சாமி சாமின்னு காமிச்சிக்கிட்டு. ஒரு பாத்ரூம் போனால் கூட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தான் போ, ஏன்னா கோயில் வாசலில் எங்கேயுமே பாத்ரூம் கிடையாது. இப்போ சத்து உட்காந்துக்கணுன்னா உட்கார முடியாது, கூட்ட நாளில் ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளோ கஷ்டம். ரெண்டாவது கர்ப்பகரத்துள்ள ஃபேன் கிடையாது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரே ஹீட்டாக இருக்கும். நம்ம இப்போமா உள்ள முடியாது, நமக்கு ஆன்மார்த்த பூஜை பண்ணும்போதே சைடில் ஃபேன் பண்ண வேண்டிய ஃபேன் வேண்டியதாக இருக்குது. இப்போ நமக்கு இப்போ நமக்கு நேராக ஃபேனை தீபத்து அணையாத அளவுக்கு ஃபேனை வச்சுக்கிறோம் இல்லையா, அணையாத அளவுக்கு. அப்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த குருக்கள்லாம். அப்படித்தானே இந்த குருக்களும் சாமி தொண்டை செஞ்சுட்டு பார்த்துருவார் சாமிக்கு. ஆனால் இவர் என்ன பெருமை கொடுத்துருவா பார்த்தீங்களா அவருக்கு? சால நட்டு நம் பெருமை அப்படின்னாங்க பரவலாச்சியார். நல்லா இருக்கியா? சால நன்றி நம் பெருமை என்பார். மற்றவங்களுக்குலாம் பதில் சொல்ல பரணாச்சியார், ஏன்னா வந்தவங்களாம் முன்னாடி வந்தவங்கலாம் உலகியல் அறிந்தார், அதனால் அவங்கள ஒன்றும் பெருசாக மதிக்கல. அம்மா ஏதாவது பேசுனீங்கன்னா உயிர் போயிடும் அவ்வளோதான் ஒரே அர்த்தம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட காரணம் சொல்லுகிறார்கள், ஏன் அவரை சேர்க்க மாட்டுறாங்க, சுந்தரமூர் சாமியை ஏன் அம்மா சேர்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னா, சாமி நீங்கள் கோயில் குருக்கள், நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதனால் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சுந்தரர் சாமி வந்து நம்பி சாமி என்னை பார்க்க வந்திருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவார் அப்படிங்கிறாங்க அவங்க. இவர் எப்போ பார்த்தாலும் வெளியாத்திரிக்கலாம் போனார்னா கரெக்டாக பங்குனி மாதம் வந்துடுவார்.